ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுவை களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான, எல்லாருக்கும் பிடிச்சமான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலான்றத பார்க்க போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் மேலே உள்ள ஐ பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு டிஷ் நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா? அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதோடு இல்லாமல் நம்மளோட சுவை களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? ஏன்னா அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகலாமா? இப்போ நம்ம முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், தயிர் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், முட்டை 2 நான் எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டேபிள்ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம இதை எப்படி மேரினேட் பண்ணலான்றத பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போது முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ ரெண்டாவது நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை உள்ளே போட்டுருங்க. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இந்த சிக்கனை உள்ள போடுறேன். இப்போ இது கூட நம்ம சொன்ன எல்லாத்தையும் நம்ம உள்ள போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம 1 மணி நேரம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு, இந்த மாதிரி ஊறியிருக்கணும். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து இந்த சிக்கனை எடுத்துருக்குறேன். இப்போது நம்ம இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம சொன்ன பொருள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மைதா மாவு, அப்புறமா கார்ன்ஃப்ளவர், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உப்பு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து சிக்கனை வந்து நம்ம இதில் புரட்டி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இந்த மிக்சருக்குள்ளே நம்ம கலந்து வச்சிடலாம். நிறைய டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 1 பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா இந்த மிக்சரில் ஃபஸ்ட்டு புரட்டிடுங்க. 1-2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அது வந்து இந்த மாவெல்லாம் அதில் ஒட்டிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ
நல்லா இப்படி பொரட்டினதுக்கப்புறம் லேஸாக இப்படி தட்டிடுங்க. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் சிக்கன் எடுத்து இந்த மிக்சருக்குள்ள நல்லா இதே மாதிரி ஒரு 2 நிமிஷமா நம்ம கோட்டிங் இது கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதே அது மாதிரியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் இப்படி கொடுத்துட்டு பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கோட்டிங் முடித்தாச்சு. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரெண்டாவது கோட்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துட்டு தயிரில் நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே எடுத்துடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது கோட்டிங் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கனை வந்து டபுள் கோட்டிங் கொடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ நம்ம டபுள் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஒரு ஒரு துண்டுகளாக எடுத்து போடலாம். மீடியம் ஹீட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு துண்டாக போடுறேன். நல்லா கிறிஸ்பியாக வருது. அவ்வளோதான், இப்போ பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா இதையும் நம்ம எல்லா சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாப்கார்ன் சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சுவையான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் தயாராயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்கிறீங்களா? மறக்காமல் சுவை களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? நன்றி, வணக்கம்.